அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பவர் பேங்க். ஸோ இந்த பவர் பேங்கை நீங்கள் எப்படி ஒரு கரெக்டான பவர் பேங்கை பார்த்து வாங்குறது, ஒரு பெஸ்ட் பவர் பேங்க்னா என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும், இருக்கிறதுல பெஸ்ட் பவர் பேங்க் எந்த பிராண்டோடைய பவர் பேங்க், ஸோ இதை பற்றின இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி தமிழ் டெக்குக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னும் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பவர் பேங்க்னால் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு போர்ட்டபுளான சார்ஜர், நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் கிட்ட இருக்கிற டேட்டா கேபிள் யூஸ் பண்ணி உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை எந்த இடத்துல வேணாலும் சார்ஜ் பண்ணிக்கலாம் ஆன் த கோ. ஸோ இது போல் நீங்கள் வாங்கக்கூடிய பவர் பேங்க் வந்து ஒரு பெஸ்ட்டான பவர் பேங்காக இருந்தால் தான் உங்களுக்கு லாங் லைஃப் வரும், உங்கள் ஸ்மார்ட் ஃபோனும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பவர் பேங்க்கில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும், எந்த பவர் பேங்க் வந்து இருக்கிறதுல பெஸ்ட் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு பெஸ்ட் பவர் பேங்க் எப்படி வாங்குறது அப்படின்ற விஷயம் ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய முதல் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி. ஸோ ஒரு பவர் பேங்க் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பவர் பேங்க்கில் உங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி வேணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்லாம் குறைஞ்சபட்சம் 2500 mAh பேட்டரி, அதே போல் 3000 mAh பேட்டரி இருக்குது, ஒரு சில பேட்டரி 4000 mAh பேட்டரியும் இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 10000 mAh இருக்கிற பேட்டரியாச்சும் வாங்கினா தான் ஸோ உங்களுக்கு 2 முறையாச்சும் சார்ஜ் போடக்கூடிய அளவுக்கு அந்த பவர் பேங்க் வந்து கெப்பாசிட்டி கொடுக்கும். எந்த ஒரு பவர் பேங்க்கும் வந்து ஃபர்ஸ்ட் டைமில் நீங்கள் சார்ஜ் போடும்போது தான் இருக்கட்டும், ஒரு 4 to 5 times வந்து பார்த்தீங்கன்னா அதோட சைக்கிளில் வந்து 15 to 20% சார்ஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் 2500 mAh பேட்டரி இருக்குது, இதை நீங்கள் சார்ஜ் போடணும் 4 தடவைலாம் சார்ஜ் ஆகாது, அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா 3 to 3.5 times வந்து சார்ஜ் ஆகலாம். ஸோ இதுதான் வந்து இதோட நார்மல் ரேஷியோ. ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பவர் பேங்க்குமே புதுசில் வந்து நார்மலாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண தான் அந்த பவர் பேங்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ நீங்கள் சார்ஜ் பண்ணும்பொழுது அட்லீஸ்ட் வந்து ஒரு பவர் பேங்க்கை வாங்கி சும்மா வைக்காமல் ஒரு 3 நாளுக்கு ஒரு தடவையாச்சு அதை ஃபுல் சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணி பழகினீங்கன்னா தான் அந்த பவர் பேங்கோடைய லைஃபும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அடுத்த பாயிண்ட் பாஸ் த்ரூ சார்ஜிங். பாஸ் த்ரூ சார்ஜிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பவர் பேங்கை டேரெக்டாக வந்து பிளக் பண்ணி சார்ஜ் பண்ணும்பொழுது அதே சேம் டைமில் நீங்கள் அந்த USB பிளக் பாயிண்ட் மூலியமாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோனையும் சார்ஜ் பண்ணலாம். ஸோ இது அதிகப்படியான பவர் பேங்க் வந்து சப்போர்ட் பண்ணுறதில்ல, பட் ஒரு சில பெஸ்ட் பிராண்டட் பவர் பேங்க்ஸு, ஒரு சில நார்மல் பவர் பேங்க்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. ஸோ அப்படி நீங்கள் சார்ஜ் பண்ணும்பொழுது சப்போஸ் நைட்டில் நீங்கள் தூங்கும்பொழுது இந்த பவர் பேங்கை சார்ஜ் போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜ் ஆகிடும், சார்ஜ் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய பவர் பேங்க் சார்ஜ் ஆகும். ஸோ ஒரே டைமில் நீங்கள் 2மே வந்து டேரெக்டாக வந்து சார்ஜ் ஆகும். ஸோ ஒரே டைம் வந்து நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னாவே போதும். ஸோ இது போல் ஃபீச்சர்ஸ் கொண்ட பவர் பேங்கை நீங்கள் வாங்கும்பொழுதே பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பில் குவாலிட்டி. நான் எப்பவுமே ஒரு பவர் பேங்க் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுவேன். எதனாலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே போர்ட்டபுளாக இருக்கிறதுனால எப்போ வேணாலும் கீழே விழலாம், ஸோ அது வந்து பிரேக்கேஜ் ஆகலாம். ஸோ இப்படி ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பவர் பேங்க் வந்து ஒரு மெட்டல் பாடி ஃபினிஷிங்கில் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும், அதுபோல் வந்து இன்னும் சாலிடாக இருக்கும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். பட் ஒரு சில லோக்கல் பவர் பேங்க்ஸ், அதே மாதிரி ஒரு சில வந்து நார்மலான பட்ஜெட்டில் இருக்கிற பவர் பேங்க்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஸோ அந்த பிளாஸ்டிக்கும் ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் பாடியில் இருக்கிற பவர் பேங்க் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய பர்சனல் சஜஷன்ஸ். ஸோ அடுத்த தான் மிக மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஓவர் சார்ஜிங், ஓவர் வோல்டேஜ், ஷார்ட் சர்க்யூட், எக்ஸ்ட்ரா டெம்பரேச்சர். ஸோ ஒரு நார்மலான பவர் பேங்க் வந்து இது எல்லாமே வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். எப்போ வந்து எக்ஸஸாக போனாலும் சரி, கம்மியானாலும் சரி, அது டீசெண்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறது. ஸோ உள்ளே இது எப்பவுமே நார்மலாக மெயின்டைன் பண்ணுறது அந்த சிப்செட் உள்ளே இருந்தால் மட்டும்தான் அது வந்து எப்பவுமே மெயின்டைன் ஆகும். இது வந்து ஒரு நல்ல பிராண்டடில் மட்டும்தான் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவுட்புட் போர்ட்ஸ். ஸோ நார்மலாக பவர் பேங்கில் ஒரு அவுட்புட் தான் இருந்தது, பட் இப்போ பார்த்தீங்கன்னா 2 அவுட்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த அவுட்புட்ஸில் பவர் வோல்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ 5 volt to 1 ampere, 5 volt to 2 ampere அப்படின்றது போல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு எந்த பவர் அவுட்புட் தேவையோ அதுக்கு தகுந்த போல வந்து ஒரு அதிகப்படியான பவர் அவுட்புட் இருக்கிற பவர் பேங்கை பார்த்து வாங்கிக்கோங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது குயிக் சார்ஜிங். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய பவர் பேங்கில் இருக்கக்கூடிய செல்ஸ், நீங்கள் வாங்கக்கூடிய பவர் பேங்கில் இருக்கக்கூடிய பேட்டரி செல்ஸ் வந்து ரொம்பவே பிராண்டடான செல்ஸ், நல்ல குவாலிட்டியோட செல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து குயிக் சார்ஜ் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் ஆகிடும். அதாவது அந்த பவர் பேங்க் வந்து தன்னைத்தானே வந்து ரொம்ப வேகமாக சார்ஜ் செஞ்சுக்கொள்ளும். அதே போல் நீங்கள் அந்த பவர் பேங்கை யூஸ் பண்ணி உங்கள் மொபைலில் சார்ஜ் பண்ணும்பொழுதும் ரொம்ப வேகமாக வந்து சார்ஜ் ஆகும். இப்போ வரக்கூடிய பவர் பேங்க்ஸில் டார்ச் ஃபியூச்சர், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட்-ஆன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா அது இருக்கிற பவர் பேங்க்கையும் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணால் நல்லாயிருக்கும். எந்த ஒரு பவர் பேங்க்குமே வந்து லோக்கல் ஸ்டோரில் கண்டிப்பாக வாங்கவே வாங்காதீங்க. அது எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, என்ன காஸ்ட்டுக்கு அவங்க கொடுத்தாலும் சரி, தயவு செஞ்சு வாங்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு 95.5% வந்து எந்த ஒரு பவர் பேங்க்கும் வந்து ஒரிஜினல் பவர் பேங்க் வந்து லோக்கல் ஸ்டோரில் இது வரைக்கும் விற்று நான் பார்த்தது கிடையாது. வாங்கக்கூடிய அனைத்து பவர் பேங்க்குமே வந்து டூப்ளிகேட் பவர் பேங்க்ஸாக தான் இருக்குது. உள்ளே இருக்கிற பவர் அவுட்புட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவர் கரண்ட், ஓவர் வோல்டேஜ் எல்லாமே சப்போர்ட் பண்ணாத அளவுக்கு இருக்கு. ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் அது மூலியமாக சார்ஜ் பண்ணும்பொழுது ஒன்று உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து சீக்கிரமே வந்து டேமேஜ் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் இந்த பவர் பேங்க் மூலியமாக ரொம்பவே அபாயமும் இருக்குது. ஸோ இந்த பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 10,000 mAh நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது 3 தடவை சார்ஜ் ஆச்சுன்னா இந்த பவர் பேங்க்கில் 1 தடவை தான் சார்ஜ் ஆகும். அதுக்கு காரணம் அந்த பிராண்டு கிடையாது, இந்த டூப்ளிகேட் பவர் பேங்க் தான். ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் அஃபிஷியல் ஆன்லைன் ஸ்டோர்லேயும் வந்து டூப்ளிகேட்ஸ் நிறையா இருக்குது. அதில் எது பெஸ்ட் பவர் பேங்க்ஸ் அப்படின்றத பார்த்து அந்த பர்டிகுலர் பவர் பேங்க்கை மட்டும் பர்டிகுலர் செல்லர் கிட்டேருந்து வாங்க, அதுதான் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் என்னுடைய பர்சனல் சஜஷன்ஸ் பிரகாரம் ஒரு சில பெஸ்ட் பவர் பேங்க்ஸ் பெஸ்ட் செல்லர் கிட்டேருந்து எல்லாமே என்னன்றது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த லிங்க்கில் இருக்க ஏதாச்சும் ஒரு பவர் பேங்க்கை செலக்ட் பண்ணி அந்த லிங்க் மூலிமா வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ப்ராடக்ட், ஜென்யூன் ப்ராடக்ட் உங்களுக்கு வாங்க முடியும். ஸோ இதெல்லாமே பார்த்துட்டோம். இப்போ பிராண்ட் வைஸ் எந்த பவர் பேங்க் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் 2-3 வருடத்துக்கு முன்பாக வாங்கிய ஷாமியோட அந்த பவர் பேங்க் வந்து இன்னமும் அட்டகாசமான வேலை செய்து நான் வாங்கி கொடுத்த அனைவருக்குமே வந்து இன்னும் அந்த பவர் பேங்கை more than 2 years யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரொம்பவே போர்ட்டபிளான பவர் பேங்க், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே எஃபிஷியண்டான பவர் பேங்க். ஸோ அது வந்து நான் ரொம்பவே அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஷாமி. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா OnePlus பவர் பேங்க்ஸ் இருக்குது, யோசுஸ் பவர் பேங்க், Huawei பவர் பேங்க். ஸோ இது இல்லாமல் Sony, Samsung, Lenovo இந்த மாதிரி பவர் பேங்க்ஸும் இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் செகண்ட் கிரேடட் பிராண்ட்ஸ் எல்லாம் கூட நிறைய பவர் பேங்க்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுலேயும் வந்து எந்த பவர் பேங்க் நல்லா இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரிந்தாலும் உங்கள் நண்பர்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ஸோ ஒரு நல்ல பவர் பேங்க்கை நீங்கள் எப்படி வாங்குறது, அந்த பவர் பேங்க்கில் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும், எந்த இடத்துல வாங்கணும் அப்படின்ற விஷயம்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து ஒரு பெஸ்ட் பவர் பேங்க் எப்படி வாங்குறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடித்திருந்தாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோஸ் நம் தமிழ் மொழியில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம தமிழ் டெக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் உங்களை இதே போல் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.